அறிவு கூர்மையாக இருக்க என்ன வழி என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மயிர்மனையிற் பாதி மனத்தறி உண்டேல் அயற்புண்டும் காதிநிலை அவையாருடைய அணுகுண்டு ஹைட்ரஜன் உண்டுனா மயிர்மனையிற் பாதி அறிவு எப்படி இருக்கணும்னு கேட்டான். மயிர்மனை மயிர் என்பது ரோமம் இருக்கு இல்லையா, அது கூறு மிக ஊசியை விட அதிகமான கூர்மை உள்ளது, அதில் பாதி இருக்கணும்னாரு. என்னையா இது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. இது அறிவு எப்படி இருக்கணும், ஞானிகள் ஒருவன் ஞானியாக வேண்டும், பிறவி துன்பத்தை ஒழிக்க வேண்டும், பசி ஒழிக்க வேண்டும், காமத்தை ஒழிக்க வேண்டும், நரதரிமைப்பை ஒழிக்க வேண்டும், கபத்தை ஒழிக்க வேண்டும், ஜாதியை ஒழிக்க வேண்டும், சிறந்த பண்பாளனாக இருக்க வேண்டும், என்ன வேணும்? இத்தனையும் சாதாரண விஷயம். காமத்தை ஒழிக்க வேண்டும், பசி ஒழிக்க வேண்டும், நரதரிமைப்பை ஒழிக்க வேண்டும், கபத்தை ஒழிக்க வேண்டும், கரைவி பணியை ஒழிக்க வேண்டும். இதுக்கு என்ன வேணும்? அறிவு ரொம்ப கூர்மையாக இருக்குண்ணா. அப்படி கூர்மையாக இருக்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஊசி மனை போன்றிருக்குண்ணா. இல்லை, மயிர்மனையிற் பாதி. அவ்வளோ நுட்பமான விஷயம் இது இருக்குது. அது அப்படி நுட்பமான அறிவு கொண்டு தான் இதை இந்த துறையை வெல்ல முடியும். இல்லை என்னால் உள்ள அப்படி கரடுமோட அறிவு கொண்டு இது போக முடியாது. அப்படி நுட்பமான அறிவு. ஞானிகள் அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கிறார். ஞானிகள் அத்தனை பேரும் மிக நுண்ணிய நுட்பமான அறிவு, நுண்ணிய நுட்பமான அறிவு கொண்டு துணை கொண்டு தான் ஞானியாக முடியும். சரியா, நுட்பமான அறிவு நம்மிடம் இல்லை, நாம் என்ன செய்வது? நம்ம கல்வி கெட்டவில்லை, படிக்கிறோம், புரியவில்லை, புரிதாலும் கடைபிடிக்க முடியவில்லை, என்ன செய்யறது? யாரும் நுட்பமான அறிவு கொண்டு அதி நுட்பம் உற்பத்தி நுட்பம் அதி நுட்பம் அதி நுட்பம் அதி நுட்பம் உள்ள ஞானிகளை வணங்கிதான் இந்த துறையில் வெற்றி காண முடியும். ஆக ஞானிகளை வணங்குவதுதான், வணங்கினால் நுட்பமான அறிவு தானே வரும், உணர்த்தப்படும். இது உணர்த்தப்படக்கூடிய ஒன்று, சொல்லி வராது, சொல்லி தெரியாது. அகத்தீசனை வணங்குறார், அகத்தீசன் நந்தீசனை வணங்க இப்படி தான் இருக்கு உலகம். ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் கோபம் வந்தது, ஏன் முதுமை வந்தது, என்ன காரணம், ஏன் தூக்கம் வந்தது, நாம தூங்குகிறோமா, ஏன் தூக்கம் என்று ஏன் வைத்தான் கடவுள், ஏன் இரவு பகல் வைத்திருக்கிறான், ஏன் பெண்ணை வைத்திருக்கிறான், ஏன் ஆணை வைத்திருக்கிறான், இருவருக்கும் ஏன் காமம் வந்தது, எப்படி கருவு தெரிவித்தது, என்ன காரணம், இப்படி செடி குடிய மரங்கள் எல்லாம் இப்படி பல்வேறு உயிரினங்கள் எப்படி தோன்றியது, இதுக்கு என்ன காரணம், ஊர்ந்து செல்லக்கூடிய உயிர்கள், பறந்து செல்கின்ற பறவை இனங்கள், நீர்வாழ் ஜந்து, கால்நடைகள், கடின மிருகங்கள், மென்மையான மிருகங்கள், இப்படி பல்வேறு கோணங்களில் உயிரினங்கள் ஏன் படைத்தான், சிறிய முதல் சிறிய உயிர் முதல் பெரிய உயிர்களும் படைத்திருக்கிறான். ஞானை முதல் எறும்பு முதல் யானை வரை படைத்திருக்கிறான். இத்தனையும் படைத்திருக்கிறான், எந்த சக்தியால் தோன்றியிருக்குது, இத்தனை உயிர்களுக்கு எப்படி பசி வந்தது, எப்படி காமம் வந்தது, ஏன் செத்தது, ஏன் சாகுன்றது, எந்த உயிரும் சாக விரும்புகிறதா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.